Hi friends, welcome back to Prabhu Yum YouTube channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிகளுக்கான அறிவிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பர்மனன்ட் ஜாப் தான். என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணிருக்காங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர். இதற்கான கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதற்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 12th any degree diploma BTech இதுனால முடிச்சிருக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கு அடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட். இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டைப் ரீடிங்லும் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்கணும். அதுக்கு அடுத்து ஸ்டோர் கீப்பர் பண்டக காப்பாளர். இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ரெக்கார்ட் கிளார்க் இதற்கான கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா 10th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். பதிவறை எழுத்தர் பதவிக்கான கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா 10th வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். லேப் அசிஸ்டன்ட் ஆய்வக உதவியாளர் இதற்கான கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். லைப்ரரி அசிஸ்டன்ட் இதற்கான கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதற்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப், பர்மனன்ட் நான் டீச்சிங் போஸ்ட், ஆசிரியர் அல்லாத நிரந்தர பணியிடம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா 6 விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கலாம். ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தங்களும் விண்ணப்பிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. நிரந்தர பணியிடம் தான். இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதவிகளுக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 30, பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா 18 முதல் 32, எஸ்சி எஸ்ஏ எஸ்டி வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 35. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா காமராஜ் காலேஜிலிருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கு. பர்மனன்ட் நான் டீச்சிங் போஸ்ட். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர், 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. எம்பிசி டிஎன்சி ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கல்லூரிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜிடியில் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டேனில் வந்து ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்கிறதுனால அனைத்து கம்யூனிட்டிகளும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். டைப்பிஸ்ட் போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் பண்டக காப்பாளர் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜென்ரல் டேன் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கம்யூனிஷன்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளார்க்கு பதிவறை எழுத்தார் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டேன் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கம்யூனிஷன்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் ஆய்வக உதவியாளர் 3 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் ஒரு வேகன்சி, எம்பிசி டிஎன்சிக்கு ஒரு வேகன்சி, ஜிடி டபிள்யூ ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 கல்லூரிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டன்ட் நூலக உதவியாளர் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆஸ் பர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் ஆஸ் ஆன் தி டேட் ஆஃப் தீஸ் publication should apply to the secretary Kamaraj College Thoothukudi 628003 along with their
by data mentioning their live employment exchange register number and copies of certificates on or before 5th March 2021. Furthermore, if you have any doubt or if you need any clarification, place them in the comment section box and we will answer them. Thanks for watching this video. If you like this video, like, share, and for more videos, please subscribe Brabu M YouTube channel. Thanks.